ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஓபி பேங்க்கில் எப்படி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறோம்னு. உங்களோட மொபைல் எடுத்தாங்க, க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு ஐஓபி இன்டர்நெட் பேங்கிங் டைப் பண்ணி நெட் பேங்கிங் வந்து நெட் பேங்கிங் பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டெஸ்க்டாப் டைப் வச்சுருக்கோம். இப்போ 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் டெஸ்க்டாப் சைட்டுன்னு எங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ பண்ணுங்க. இதில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்சனல் லாகின் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாகின் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமலே இருந்தேன். இப்போ ஓல்டு பாஸ்வேர்டு போட சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நியூ பாஸ்வேர்டு போட சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் புது பாஸ்வேர்டு போட்டேன். நீங்கள் பாஸ்வேர்டு போடும்போது இந்த மாதிரி காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது காட்டினா தான் உங்களோட பாஸ்வேர்டு செக்யூராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்மிட் பண்ணுங்கள். இப்போ ஓடிபி வரும் ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் கொடுத்தாச்சு, அவ்வளோதான் ஓப்பன் ஆகிடுச்சு. ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஹோம் பேஜில் வந்துட்டு பாஸ்வேர்டு சேஞ்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லி கைண்ட்லி லாக் அவுட் அண்ட் லாகின் அகைன் அந்த யூனிட் கார்டு இருந்தாங்க. இப்போ நான் டெஸ்க்டாப் சைட்டில் சைட்டில் தான் இருக்குது. இப்போ நீ எது தொட்டாலுமே ஹோம் பேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹோம் பேஜ் வந்துட்டு ஹோம் கொடுத்துருங்க. மறுபடியும் கண்டினியூ டு இன்டர்நெட் பேங்கிங் ஹோம் பேஜ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் லாகின் வழக்கம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்வேர்டு ஐடி இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் கொடுக்காம இப்போ ஐஓபி கார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்ட்ஸ் கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அந்த ஐஓபி கார்ட்ஸ் பேஜுக்கே போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகியிருக்கும். நம்மளுக்கான இங்கே அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகணும்னா ஐஓபி கார்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பேஜ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டார்டிங்கில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐஓபி கார்ட்ஸில் ஓப்பன் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்படியே இங்கே அக்கௌண்ட்ஸ் கொடுப்போம். அக்கௌண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று. இதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டீஃபால்ட்டாகவே அதில் எடுக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்டிங் டேட் என்ன ஸ்டார்டிங் டேட்டை விட அதை கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு 1st April கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எண்டிங் டேட்டு இன்னைக்கு வரைக்கும் தான் கொடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே வியூ கொடுங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து வியூ ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் பிடிஎஃப் ஃபைலில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் போட்டீங்க. மேக்ஸிமம் எல்லோரும் பிடிஎஃப் ஃபைல்னா எதிர்பார்ப்போம். இப்போ நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். பிடிஎஃப் கொடுத்தோன்னே டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்குது. இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டவுன்லோட் பண்ணது ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.